உலகத்திலேயே சிறந்த ஏர் டிக்கெட் ஆஃபர்னால் அது 1981 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்னால் அறிவிக்கப்பட்ட ஆஃபர்னு தான் சொல்லணும். அந்த டைமில் $2,50,000 கொடுத்து ஒரு ஏர் பாஸ் வாங்கினோம் அப்படின்னா அவங்க தன்னோட வாழ்நாளில் ஃபஸ்ட்டு கிளாஸ் டிக்கெட்டில் எத்தனை தடவை வேணாலும் உலகத்தில் எங்கே வேணாலும் பயணிக்கலாம். இந்த அறிவிப்பு அந்த டைமில் பெஸ்ட் டீல்னு சொல்லப்பட்டாலும் இதனால் அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு இன்று வரை நஷ்டம் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க? எத்தனை கஸ்டமர்ஸ் இதை வாங்கினாங்க? இதனால் அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு எப்படி நஷ்டம் வந்துச்சு? வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவில் 1980 பிறகு தனியார் கம்பெனிகளின் பங்களிப்பு விமான போக்குவரத்தில் அதிகமானதாலும் போட்டிகள் அதிகமானதாலும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் $70 மில்லியன் அளவுக்கு நஷ்டம் அடைஞ்சிருந்தாங்க. தனியார் கம்பெனிகள் டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணி நிறைய கஸ்டமர்ஸை ஈர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் புதிய திட்டத்தோட மற்ற கம்பெனிகளை சமாளிக்க கிளம்பிறங்கினாங்க. $2.5 லட்சம் ஒரு பாஸ் எடுத்தால் அதை யூஸ் பண்ணி தன் வாழ்நாள் ஃபுல்லாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணலாம்னு கம்பேனியன் பாஸ்னு கூட வர்றவங்களுக்கு சேர்த்து $4 லட்சம் பாஸ் வாங்கினா ரெண்டு பேர் வாழ்நாள் முழுவதும் பயணிக்கலாம்னு அறிவித்தாங்க. இந்த அறிவிப்புனால கம்பெனிக்கு மூலதனம் அதிகமாகணும், அதனால் நஷ்டத்தை ஓரளவுக்கு சமாளிக்கலாம்னு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நினச்சாங்க. ஆனால் அவர்களை விட கஸ்டமர்கள் ரொம்ப புத்திசாலின்னு அவங்களுக்கு போக போக தான் தெரிஞ்சுது. இந்த டீல்னால் கம்பெனிக்கு ஒவ்வொரு வருஷமும் $1 மில்லியன் மேலே நஷ்டமாக ஆரம்பிச்சது. இந்த பாஸோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, இந்த பாஸை வச்சு உலகத்தில் எங்கு வேணும்னாலும் புக் பண்ணி போய் வரலாம், போர்டிங்க்கு முன்னுரிமை, உடனே டிக்கெட் புக் பண்ணி உடனே ட்ராவல் பண்ணக்கூடிய வசதி, உலகத்தில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் உள்ள ஓய்வு அறைகளை பயன்படுத்திக் கொள்வது, அங்கு இலவச உணவு எடுத்துக்கொள்வது, இப்படி இதெல்லாம் முக்கியமான அம்சமாக இந்த பாஸில் இருக்குது. அப்போது இது நல்ல டீல்னு சொல்லப்பட்டாலும் மொத்தம் 28 பேர் மட்டும்தான் இந்த பாஸ் வாங்கியிருந்தாங்க. அதன் பிறகு 1994 இந்த ஏர்பாஸ்ன்ற திட்டத்தை திரும்ப பெறுறாங்க. இருந்தாலும் இந்த 28 பேரில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் கம்பெனிக்கு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நபர்னால $1 மில்லியன் வேஸ்ட் ஆகுதுன்னு 2007 கம்பெனியோட ரெவின்யூ இன்டெகிரிட்டி டீம்னால் சொல்லப்பட்டுச்சு. அந்த ரெண்டு பேரில் ஒருவர் ரோட்ஸ்டெயின் அப்படின்றவரும் மற்றொருவர் வீரோம் அப்படின்றவரும். ரோட்ஸ்டெயின் 4 வருஷத்தில் 3000 டிக்கெட் புக் பண்ணி அதில் 2500 டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருக்கார். மேலும் அவர் ஒவ்வொரு டைம் டிக்கெட் புக் பண்ணும்போதும் 2 டிக்கெட்டாக புக் பண்ணி ஏர்போர்ட்டில் இருக்க பேசஞ்சர் யாரேனும் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்க விரும்புனா காசு வாங்கிட்டு அவங்கள கூட கூட்டிகிட்டு போயிடுவார். இப்படி ஃப்ளைட் புக் பண்ணி சில பேசஞ்சர்ஸ் போர்டிங் ஆகாததையும் ஆனால் ஏர்பாஸ் வச்சுருக்கவங்க ஆல்வேஸ் கம்பேனியன் பாஸில் யாரையோ கூட்டிகிட்டு போகிறதையும் ரெவின்யூ இன்டெகிரிட்டி டீம் கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் வீரோம் அப்படின்றவர் கம்பேனியன் பாஸ் வச்சு புதிய நபர்களை கம்மியான ரேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதாகவும் அதற்கு அவர் பணமாக வாங்கிக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை அவர் 20 வருஷமாக செஞ்சுட்டு இருந்திருக்கார். இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இருவரும் விதிகளை மீறி பாஸ் பயன்படுத்தியதற்காக அவர்களோட பாஸ் கேன்சல் பண்ணப்படுது. இதன் பிறகு கம்பெனியோட நஷ்டம் கட்டுக்குள் வருது. இப்போதும் 25 கஸ்டமர்ஸ் ஏர்பாஸ் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போதும் ஏர்பாஸ் அமெரிக்கன் ஏர்லைனால் கொடுக்கப்படுது. ஆனால் முன்பு செய்த தவறு போல வாழ்நாள் வேலிடிட்டி யாருக்கும் தர்றதில்லை. 2004 ஒரு பாஸின் விலை $3 மில்லியன் இருந்தது. இந்த பாஸ் பணக்காரர்களுக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ஒரு நல்ல டீலாக இருந்துகிட்ருக்கு. இதே போல் வித்தியாசமான ஆஃபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.